வணக்கம். நம்ம இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 520. இதை வந்து 200 கிராம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு பேர்த்துக்கு 200 கிராமில் ஒரு கிளாஸு கரெக்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சு கலனி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, மாவு நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா மாவையும் நல்லா வலிச்சு போட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ மாவு வலிச்சு போட்டாச்சு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு மாவு ஆனால் கெட்டியாக தான் இருக்கும், உளுந்து போட மாட்டிருக்கிறதுனால. நல்லா பீட் பண்ணிவிட்டு இட்லி பானையை அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 2 தட்டு இருக்கும், சின்ன தட்டில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இதுலேயும் ஊற்றுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதிகமாக தேவைப்படாது அப்படின்னா 1 தட்டு மட்டும் ஊற்றிக்கோங்க. தேவை அதிகமாக இருக்குங்கும்போது 2 தட்டு கூட ஊற்றிக்கலாம். இன்னொரு தட்டு எடுத்து இன்னொரு தட்டுலையும் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா இட்லி பானையை கேப் இல்லாத மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. ஏர் வெளியே வந்துச்சுன்னா சரியாக வேகாது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நல்லா வேகட்டும். ஒரு 10-15 மினிட்ஸ் வேக விட்டால் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இட்லி இப்படி தான் கெட்டியாக இருக்கும், உளுந்து போட மாட்டிருக்கும். சந்தவைக்கு இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். துணியிலேருந்து எடுத்தாச்சு, இட்லி மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ சந்தவை மொழி, எங்கள்கிட்ட சந்தவை மரம் இருக்குது. நான் சந்தவை மரத்தில் தான் புளிய போகிறேன். நீங்கள் முறுக்கு புளியை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட செஞ்சுக்கோங்க. இந்த இப்படி வச்சு தான் செய்யணும். இந்த ஓட்டையில் 2 இட்லி பிடிக்கும். இதுக்குள்ளே 2 இட்லி வச்சு இந்த சுத்தரதை உள்ளே வச்சு நல்லா இறுத்தி அமைத்தி புழிஞ்சால் நல்லா இதில் நல்லா வரும் சந்தவை. நான் இதை வச்சு செஞ்சிட்டேன் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணுமே இதில் கொஞ்சம் தேங்காய் பூ தூவிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் பூ வேணால் தொண்டையில் சிக்கிக்கும். இதுக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். சந்தவைக்கு தேங்காய் பால் காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.